மத்திய கிழக்கின் இன்றைய விசேட செய்திகள். ஓமானுக்கு பிப்ரவரி 15ஆம் தேதி முதல் செல்லும் பயணிகளின் விசேட கவனத்திற்கு. ஓமான் அறிவிப்பதை தொடர்ந்து பயணிகள் ஹோட்டல் தனிமைப்படுத்தலுக்காக முன்பதிவு செய்ய ஏர் இந்தியா அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. பிப்ரவரி 15ஆம் தேதி முதல் மஸ்கட் மற்றும் சாலா செல்லும் பயணிகள் கவனத்திற்கு இந்த செய்தி. துபாயில் சிக்கியுள்ள சவுதி அரேபியா மற்றும் குவைத் நுழைய காத்திருக்கும் நபர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. துபாயிலிருந்து வழங்கப்பட்டுள்ள விசிட்டிங் விசாக்கள் நிபந்தனையின்றி மார்ச் 31ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளன என்ற மகிழ்ச்சியான செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. குவைத்திலிருந்து தாயகம் சென்று திரும்பும் நபர்கள் முன்கூட்டியே தனிமைப்படுத்தலுக்கான ஹோட்டல் முன்பதிவுகள் செய்தல் மட்டும் பயணத்திற்கு அனுமதி. மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து இன்றைய தினம் ஒரு தொகை இலங்கையர்கள் தாயகம் அழைத்து வரப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக ஐக்கிய அரபு எமிரேட்டிலிருந்து 108 பேரும் சவுதி அரேபியாவிலிருந்து 102 பேரும் இவ்வாறு தாயகம் அழைத்து வரப்பட்டுள்ளனர். சவுதி அரேபியாவில் வைரஸ் பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நெறிமுறைகள் பொதுமக்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் கண்டிப்பாக கடைப்பிடிக்கும் வரை சவுதி அரேபியாவில் உள்ள ஷாப்பிங் மால்கள் மற்றும் மார்க்கெட்டுகள் தொடர்ந்தும் திறந்திருக்கும் என்று வணிக அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ செய்திகள் தெரிவிக்கின்றன. அண்மையில் ஏற்பட்ட சவுதி அரேபியா குவைத் நுழைய கட்டுப்பாடுகள் காரணமாக கேரளாவுக்கு திரும்ப விரும்பும் துபாய் சார்ஜாவில் சிக்கி தவிக்கும் கேரளவாசிகள் ஏர் இந்திய எக்ஸ்பிரஸ் 330 தினார் டிக்கெட் விலையில் விமான சேவைகள் வழங்கப்படுகின்றது. மேலதிக தகவல்களுக்கு ஏர் இந்திய எக்ஸ்பிரஸை அணுகுங்கள். கத்தார் சுகாதார அமைச்சகம் ஆனது 18 நாடுகளின் பொதுப்பட்டியலை வெளியிட்டிருக்கின்றது. குறைந்த ஆபத்துள்ள நாடுகளின் பொதுப்பட்டியல் இதில் ஓமான் உள்வாங்கப்பட்டிருக்கின்றது. நன்றி. மீண்டும் இன்னொரு மத்திய கிழக்கு பற்றிய விசேட தகவலோடு உங்களை சந்திப்போம்.